மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் பிரச்சனைகள் இருந்த வண்ணம் இருக்கும். தடைகள் நம்ம முக்கியமாக நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் பார்த்தா தடைகள் என்பது ஏற்படும். ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு முறை ஒருத்தரை போய் பார்க்குறதுக்காக அலையிறோன்னா ரெண்டு வாட்டி மூணு வாட்டி போய் அலைய வேண்டி வருது. அது போன்ற ஒரு சமாச்சாரம் தொடர்ந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த கிரக நிலவரங்களில் ஏற்படுவதால் நீங்கள் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். ஸோ அது போன்ற ஒரு நிலை தான் இன்றும். ஆனால் ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் அலைஞ்சாலும் உங்களுக்கான ஒரு வெற்று வாய்ப்புகள் என்பது ஏற்படும், நல்ல திருப்பங்கள் என்பது ஏற்படும், மனதில் உள்ள உற்சாகம் என்பது குறையாது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையும் இந்த தடைகள் என்பது சற்று அதிகமாகவே உள்ள ஒரு தினமாக அமைகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள் இருந்தாலும் வெற்று வாய்ப்புகள் என்பது சற்று சிறப்பாகவே அமையும். கிருத்திகை முதல் பாதம், அதில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு தவறுகள், ஒரு அவசரத்தில் மறந்துட்டேன் முக்கியமான பேப்பரை அப்படிலாம் சொல்லுவாங்க, கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு வேகம் குடிகொண்டிருக்கும். ரொம்ப ஒரு ஆம்பிஷியஸ் சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதில் பூரணமாக ஈடுபட்டு அதில் எப்படியாவது நான் வெற்றியை அடைவேன் அப்படிங்கிற ஒரு மனோநிலையை குறிக்கக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. அந்த உத்வேகம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை தேடித்தரக்கூடிய வகையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். நல்ல ஒரு தன லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் தொழிலில் ஒரு மேம்பாடு விருத்தி இதெல்லாம் ஏற்படக்கூடிய வகையிலும் அமையக்கூடிய சிறப்பான தினமாக இது அமையும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நம்மால் எந்த அளவுக்கு திறம்பட செயல்பட முடியும் அப்படின்றத உணர்ந்து நீங்கள் செயல்படணும். இல்லைன்னா தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு சில நேரங்களில் உள்ளதையும் இழக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லுவாங்க, அதுபோல் ஏற்பட்டுரும். தகுதி அறிந்து செயல்படும் பொழுது சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேற்றமான தினம். குறிப்பாக சில செலவுகள் ஏற்படலாம். அந்த செலவுகள் வந்து எதை நம்ம ஒட்டி இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக சில செலவுகள், சுப செலவுகள்னு கூட சொல்லலாம். அது போன்ற ஒரு செலவுகள் நிகழக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். மனதுக்கு நிறைவை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு வேலை பளுவை நீங்கள் தாங்குவீர்கள். அதனால் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான தினம். ரொம்ப கஷ்டமான வேலைகளை கூட அனாயசமாக கையாளக்கூடிய தன்மை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய, ஒரு எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிக்கக்கூடிய அளவில் ரொம்ப சாதகமான ஒரு சூழல், எங்கே சென்றாலும் ஒரு வரவேற்பு, ஒரு சந்தோஷம், அது போன்ற ஒரு நிலை, அற்புதமான தினமாக இது அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் தைரியம் இருக்கும், திறமை இருக்கும்,
நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். எந்த ஒரு விஷயத்தையும் சரியான முறையில் ஆராய்ந்து பார்த்து செயல்படுத்துவீர்கள். உங்களுடைய திறமைக்காகவே பல பேர் உங்களை நாடி வந்து யோசனைகள் கேட்பார்கள். உங்களுடைய நிலை உயரக்கூடிய, புகழ் உயரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாக அமையிறது. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் நன்மை நல்லது என்று நினைத்து செய்கிறது கூட சில நேரங்களில் வில்லங்கமாக போயிடும். அதனால் எந்த ஒரு செயல்லையுமே சற்று கவனமாக ஈடுபடுங்கள். அதிகப்படியான ஒரு இந்த எமோஷ்னல் டைப் சொல்லுவாங்க, அதிகப்படியான ஒரு பாசம் இதெல்லாம், இந்த தன்மையிலேருந்து கொஞ்சம் விலகி நிற்பது உங்களுக்கு நல்லது. அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான ஒரு காலகட்டமாக அமையிறது. முன்னேற்றத்தை தரக்கூடிய, சற்று கடுமையாக உழைத்தாலும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, இறுதியான வெற்றியை பெற்று தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுப செலவுகள் என்பது ஏற்படும். அது தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களில் ஏற்படலாம். அது செய்யக்கூடிய அந்த செலவுகள் வந்து ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை அடைவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முயற்சி, அது உங்களுக்கு அற்புதமான நல்ல பலனை அளிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். பண வரவு கூடுவதற்கான சில செயல்களில் ஈடுபடுவீங்க. அது வெற்றிகரமாக அமையும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். நிதான போக்கை கையாள வேண்டும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம், முன்னேற்றமான தினம், மனதுக்கு சந்தோஷம் தரக்கூடிய இனிய நிகழ்வுகளை கொண்ட தினம்னு சொல்லணும். உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நிதானமாக செயல்படும் போது சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். சில பின்னடைவுகள் ஏற்படலாம். அதனால் எந்த ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுதும் நன்றாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இல்லைனா சிறு சிறு பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் இதெல்லாம் ஏற்படலாம். இப்போ முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ஒருத்தரை பார்க்க போகிறோம், போகும்பொழுது முதல் வார்த்தை நம்ம பேசும்போதே தவறாக பேசிட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் நம்ம பேசுகிறத வந்து அதே ரூட்டில் தான் அவர் போவார். நீங்கள் என்ன தான் திருத்திண்டாலும், அதனால் அந்த ஆரம்பம் என்பது ரொம்ப முக்கியம். அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் ஏற்படும், கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்தி சாதுரியத்தால், உங்கள் திறமையால் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று பிரச்சனையான தினம். எந்த விஷயத்தில் போனாலும் தடைகள் ஏற்படும், நிதானித்து செயல்பட வேண்டும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம். சில நேரங்களில் சற்று கடுமையான உழைப்பு இருந்தாலும் ஏதோ ஓரளவுக்கு அதற்கான ஒரு ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். எதுவுமே கிடைக்காமல் போயிடாது. இருந்தாலும் சற்று பொறுமையை கையாள வேண்டிய ஒரு தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று அலைச்சல், உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். அற்புதமான தினமாக இது அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அறிவு, மேதா விலாசம் இதனால் உங்களுக்கு பெருத்த நன்மைகள் காத்திருக்கின்றன.
எதிர்பாராத சில நன்மைகள் வரக்கூடிய ஒரு தினம் என்று கூட கொள்ளலாம். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல உதவிகள் கிடைக்கும். நீங்கள் ஒரு பெருந்தன்மையோடு எல்லா இடத்துலையும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதுபோல் நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் இரட்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினமாக அமைகிறது. அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எதிர்பாராத பின்னடைவுகள் பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமும் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள், சில அற்புதமான நிகழ்வுகள், பெரியவர்களுடைய ஒரு ஆசீர்வாதம், தெய்வத்தினுடைய ஒரு கடாட்சம்னு கூட சொல்லலாம், இதெல்லாம் நிறைந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இருக்கிறது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சிறு சிறு தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சில நேரங்களில் சில சுபமான திருமணம் போன்ற சுபமான நல்ல பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய திறமையால் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில பெரிய திட்டங்களை தீட்டுவீர்கள். புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறது, இல்லை வெளிநாடு போகிறது, இல்லை படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், இது போன்ற விஷயங்களை பற்றிய ஒரு திட்டங்கள், அது ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமானதாக உங்களுக்கு உபயோகம் உள்ளதாக அமையணும்னு நிச்சயமாக நம்பலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். எந்த காரியத்தை செஞ்சாலும் முழு கவனத்தோடு செயல்படுங்கள். அவசரத்திலையும் பரபரப்புலையும் சில முக்கிய விஷயங்களை விட்டுடலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம், தெய்வ கடாட்சம் நிறைந்த தினம், நிதர்சனமான நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று அவசரமான ஒரு செயல்பாட்டினாலும் ஒரு அதிகப்படியான ஒரு உத்வேகத்தினாலும் சில காரியங்கள் கெட்டுவிடலாம். நிதானமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இதில் குறிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு வேண்டாதவர்கள், உங்களுக்கு பிரச்சனையை கிளப்பக்கூடியவங்க, சில நேரங்களில் அரசாங்க அதிகாரிகள், இவர்களெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரங்களுக்கு ஓரளவுக்கு பின்னடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று அனுகூலமான தினம். உங்களுடைய ஒரு சகஜ நிலை, எல்லோருடனும் கலந்து பழகக்கூடிய அந்த நிலை உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை நல்ல விதமாக சமாளித்து பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவீர்கள். சற்று கவனமாக செயல்பட்டால் வெற்றிகரமான தினமாக இது மாறும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. சில நேரங்களில் கவனக்குறைவாக சில விஷயங்களை செய்வதால் பிரச்சனைகள் ஏற்படலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சில நேரங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால்
எதிலுமே சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினம். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையிலும் தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும்.